உயர்திர டிஜிபி சங்கர் ஜிவால் அவர்களை சந்தித்து நேரில் ஒரு மனு கொடுத்துட்டு வந்திருக்கேன். ஒரு கம்ப்ளைண்ட், அதாவது நடிகர் விஜய் அவர்களை கைது செய்ய வேண்டும்னு சொல்லி ஒரு மனு கொடுத்துருக்கேன். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, 22ஆம் தேதி ஜூன் 22ஆம் தேதி லியோன் ஒரு படத்தோட பாடல் ஒன்று சோனி சவுத் மியூசிக்கை அந்த யூடியூப் தளத்தில் வெளியிடப்பட்டது. அதில் என்னென்னா, டிஸ்க்ளைமர் கூட இல்லாமல் புகைப்பிடித்தல் குடித்தா புற்றுநோய் வரும்னு ஒரு வாசகம் போடுவாங்கல்ல, அந்த வாசகம் கூட இல்லாமல் அந்த பாடல் வெளியே இருந்துச்சு. அந்த பாடலில் வர்ற வரிகள் அனைத்துமே புகை மற்றும் மதுவை குறித்தே அந்த பாடல் இருந்துச்சு. புகையில பவரு கிக்கு புகை பத்தை வச்சு புகை எடுத்தா அப்படின்னு சொல்கிற மாதிரி இளைஞர்களையும் சிறுவர்களையும் பாதிக்கிற வண்ணம், பாட்டிலில் வேண்டாம் அண்டாவில் கொண்டு வா அப்படிலாம் வரிகள் இருந்தது. அந்த வரிகளை நீக்கணும் அப்படின்னு சொல்லியும், ஏன் இப்படி கொஞ்சம் கூட சிந்திக்காமல் உங்களை நம்பி இவ்வளோ சின்ன பிள்ளைங்களாம் ரசிகர்களாக இருக்காங்களேன்னு நான் ஒரு பேட்டி கொடுத்துருந்தேங்க. அந்த பேட்டியுடைய விளைவு என்னன்னுச்சுன்னா, அது கிட்டத்தட்ட 70 லட்சம் பேர் ஒரே தளத்தில் பார்வையாளர்கள் பார்த்துருந்தாங்க அந்த பேட்டியை. அதன் பிறகு விஜய் அவர்கள் வந்து பணம் படைத்த ஒரு நடிகர் தான் அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்காக பல ஃபேக் ஐடி ட்விட்டரில் போலி கணக்குகளை தொடங்க சொல்லி பணம் கொடுத்து நிறைய ஆபாச வசனங்கள், ஆபாசமான வீடியோக்கள், மிக மிக கொச்சையான வார்த்தைகள், இவை எல்லாவற்றையுமே ஒரு சாதாரண பெண்களால் கூட பொறுத்துக்கவே முடியாதுங்க. நிச்சயமாக நான் சாமானியரில் ஒருத்தராக இருந்து அரசியல் கட்சி தொடங்கி இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் கடந்த பல ஆண்டுகளாக பல போராட்டங்களை நான் மேற்கொண்டிருக்கேன். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், டாஸ்மாக் எதிராக வழக்கு போட்டது நான் தான். மக்களுக்காக எவ்வளவோ தடவை கைதாயிருக்கும், காவிரி மேலாண்மை வாரியத்துக்கு கைதாயிருக்கேன். இது மாதிரி தொடர்ச்சியாக நாங்கள் மக்களுக்காக போராடிட்டு இருக்க எங்களை வந்து என்னையே இவங்க வந்து இவ்வளோ ஆபாச வார்த்தைகளை சொல்லி என்ன அச்சுறுத்தல் நினைக்கிறாரு விஜய் அப்படின்னா, காரணம் யார், அவர் தான். ஏன்னா ட்விட்டர் அக்கௌண்ட், அவருடைய ஆக்டர் விஜய் அப்படிங்கிற ட்விட்டர் பக்கம் தொடர்ச்சியாக எல்லா பதிவுகளையுமே டேக் செஞ்சுருக்காங்க. அதில் டேக் செஞ்சு தான் எல்லா பதிவுகளுமே இடப்பட்டிருக்கு. அப்போ வாங்கிய பணத்துக்கு நாங்கள் வேலை பார்க்கிறோம் அப்படிங்கிறத அந்த ஐடி ஃபேக் ஐடி எல்லாம் நிரூபிக்குது. நீங்க எப்பையிலிருந்து என்ன பாக்குறீங்க சகோதரர், கேள்வியை முடிங்க, ரொம்ப நேரம் கேட்காதீங்க. புரியுதுங்க, உங்க கேள்விய நான் உள்வாங்கிட்டேன். கேள்விய உள்வாங்கின பிறகும் கேள்வி கேட்டுட்டே இருக்காதிங்க. பத்திரிகையாளருக்கு சுருக்கமா சொன்னா என்னால கேப்சர் பண்ண முடியும். இதே டிஜிபி அலுவலகத்துல இதே ராஜேஸ்வரி பிரியா ஆடை அப்படிங்கிற படத்தோட போஸ்டரை தமிழ்நாடு முழுவதும் ஒட்ட விடாம தடுத்தது நான் தான். கஞ்சாப்பு கண்ணாலேங்கிற ஒரு பாட்டை எதிர்த்து பேட்டி கொடுத்தது நான் தான். சர்க்கார் படத்துல சிகரெட் குடிச்சப்ப அதற்கு பேட்டி கொடுத்தது நான் தான். பல இடங்களில் பல விஷயத்துக்கு நாங்கள் எங்களோட சமுதாயம் சார்ந்த கருத்துக்களை பதிவிட்டுக்கிட்டு தான் இருக்கோம். அது அந்த நடிகர் இந்த நடிகர்னு கிடையாது. அதில் குறிப்பாக முடிச்சிடுறேங்க, முழுசாக சொல்லிடுறேன். நீங்கள் கேள்வி எவ்வளோ பெருசு கேட்டீங்க. குறிப்பாக விஜய் அவர்களுக்கு 2 வயது 3 வயது 5 வயது சின்ன பிள்ளைங்க எல்லாம் ரசிகர்களாக இருக்காங்க அப்படிங்கும் போது ஒரு கூடுதலான தாய்மை உணர்வு இருக்கத்தாங்க செய்யும். சிகரெட் அப்படிங்கிற பழக்கம் என்ன தெரியுமா, இன்ஃப்ளூயன்ஸ், மீடியா மூலமாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி கற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு பழக்கம், அதை யாராலையும் மறுக்க முடியாது. அதை விஜய் இந்த இடத்துல சிகரெட் வைக்கும் போது ஒரு 3 வயசு பையன் மனசில், நாளைக்கு நான் பெரிய பிள்ளையாக இந்த இடத்துல சிகரெட் வைக்கணும்னு நினச்சிட்டு அவங்களால தடுக்க முடியுமா? அவன் நல்ல கேரக்டரா கெட்ட கேரக்டரா கேங்ஸ்டரா அப்படிங்கிறதுலாம் அடுத்த விஷயம். சினிமாவுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் அக்டோபர் மாதம் வெளியிட்டிருக்கணும். ஏன் படம் வர்றதுக்கு முன்னாடி அந்த பாட்டை வெளியிட்டீங்க? நான் விஜய் மட்டும் குடிக்கிறாருன்னு சொல்லுங்க, அவருக்குள்ள ரசிகர்கள் எல்லாரும் இருக்காங்களா? விஜய்க்குள்ள ரசிகர்கள் எல்லாருக்கும் இருக்காங்களா? எல்லாருக்கும் இருக்காங்க, ப்ளீஸ் டெல் மீ த ஆன்சர். விஜய்க்குள்ள ரசிகர்கள் எல்லாருக்கும் இருக்காங்கன்னா எனக்கு சொல்லுங்க. சிகரெட் அவர் குடிச்சு காட்டுறதுனால 53% பேர் புகைப்பிடித்ததுக்கு நடிகர்கள் தான் காரணம்னு ஆய்வு சொல்லுது, நான் சொல்லல. நீங்க யாருமே என்ன வாட்ச் பண்ணல, என்னுடைய பேட்டியை போய் பாருங்க. நடிகர் ரஜினிகாந்த் அவர்களை குறித்தும் பேசியவள் நான். நீங்க போய் என்ன ஃபாலோ பண்ணுங்க. இவர் அவரின் பேசால் நான் கிடையாது. ஆமா, WHO தெரியுமா, World Health Organization இருக்குல்ல,
அதில் முதன் முதல்ல சிகரெட் குடிக்கிறதுக்கு எப்போ தொடங்கினாங்க? நீங்கள் விஜய் ரசிகராக கேள்வி கேட்கணும்னா இந்த இடத்தோட்டு அந்தண்டை போயிடுங்க. மற்றவங்களாம் கேள்வி கேட்க தெரியாதா? அவருக்கு மட்டும்தான் கேள்வி கேட்க தெரியுமா? அவருக்கு மட்டும்தான் கேள்வி கேட்க தெரியுமா? உங்க யாருக்குமே கேள்வி கேட்க தெரியாதா? நான் ஆன்சர் பண்ணிட்டேன். WHO உலக சுகாதார மையம் அதில் வந்துட்டுல. ஸ்டாப் இட். ஆமாம், ஏன்னா ஒரு பொதுத்தளத்தில் பெண்கள் வர்றதுக்கு எவ்வளோ சிரமப்படுறாங்க தெரியுமா? காரணம் என்ன தெரியுமா? அபியூசிங் வேர்ட்ஸ், ஆபாசமான வார்த்தைகள், கருத்தை கருத்தால எதிர்கொள்ளலாம். உங்களுக்கு அப்படி தோணுச்சுன்னா அப்படி வச்சுக்கீங்க மேடம் சார் எனக்கு அவசியம் கிடையாது. நான் எலெக்ஷன்ல நின்னுக்கேன், 21 பேரை நிக்க வச்சிருக்கேன். என் வரலாறு தெரியுமா உங்களுக்கு? ஹலோ சார், கண்ணாடி போட்ட சார், என் வரலாறு தெரியுமா? சொல்லுங்க, வரலாறு என்ன? தெரியுமா? தெரிஞ்சிட்டு வந்து கேள்வி கேளுங்க. என்னோட வரலாறு இங்க யாருக்காச்சும் தெரியுமா? நான் எந்த கட்சியில இருந்தேன், என்ன பொறுப்புல இருந்தேன், நான் மக்களுக்காக இருந்திருக்கேனா இல்லையா? இவர் என்ன விஜய், அவருக்கு தெரிந்தே ஒரு பெண்ணை ஆபாசமாக தன்னுடைய ரசிகர்கள் எழுதினா கூட அதை பார்த்துக்கிட்டு இருக்காரா, தூண்டி விடுறாரான்னு எனக்கு தெரியல. அப்ப அவரு தான் பணம் கொடுத்து இந்த வேலையை பாக்குறாரு, அதனால அவரை கைது செய்யணும். ட்விட்டர்ல டாக் பண்றாங்கன்னு சொல்றேன். ஒரே கேள்வியை திரும்ப திரும்ப கேட்டா பதில் சொல்ல முடியாதுங்க. போடுறாங்க இவர் மனித உரிமை மீறி கேள்வி கேட்கிறாரு, பத்திரிகையாளர்கள் எல்லாம் பதில் சொல்லிட்டு
விஜய் ரசிகர் மன்றத்தில இருந்து ஒருத்தர் என் வீட்டை முற்றுகையிட்டுருவேன். உங்களுக்கு என்ன ஆதாரம் வேணும் அனுப்புறேன். ஒரு விஷயத்தை சந்தேகிச்சு கம்ப்ளைண்ட் கொடுக்கிறது என்னோட உரிமை. அது உண்மையான ஆய்வு செய்யறதுக்காக தான் கொடுத்துருக்கோம், புரியுதா? அதை இல்லாம எல்லாமே இருந்துச்சுன்னா எதுவுமே நடக்காது. உங்க கேள்வியிலேயே அர்த்தம் இல்ல. ரசிகர் மன்றத்துல ஒருத்தர் சொல்லி என்ன கொளுத்திட்டு வாங்குறான், கொடுக்கலாமா இல்லையா? அதையும் சேர்த்து தானே குடுக்கறோம். நீங்க கேள்வி கேக்குறது ஒழுங்கா கேளுங்க. கேள்வி கேட்டு